வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவண பவா சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோன்னா, ஒரு செம்மையான ரெசிபி, ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆலையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் தனியா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ட்ரை ரோஸ்ட் செஞ்சு எடுத்துக்கலாம். அதோட காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/6 ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் செஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பரான ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் மசாலா கறி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1-3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துடணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மசாலா ஆனியன் எல்லாமே மிக்சி பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கினேன், அரைச்சிக்கலாம். இப்போது அதே பேன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெறும் சிக்கன் பீசஸ் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டில் செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி செய்கிறது லெக் பீஸ் மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், உப்பு தேவையான அளவு. பாருங்கள் இந்த பேஸ்ட்டும் நான் அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி கலந்து அரைச்சிக்கிட்டேன் நைஸாக. இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள். பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், மசாலா எல்லாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போது மிக்ஸி பவுலில் தண்ணி கொஞ்சம் கலந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி, தோசை எல்லா கூடயும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். மறக்காமல் வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஹாட் அண்ட் ஸ்பைசி லெக் பீஸ் மசாலா கறி. நீங்கள் வெறும் சிக்கன் பீசஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.